Connect with some cooperative society or something. Today in the day, we have decided to work. So support. अन्ना ठीक है, सही रहा वेले कम, कुछ पूरा बुना मत. बुना. अरे सही लोग ये सही लोग ये इसलिए ना ये. अबेला ना कुछ पूरा बुना चाहिए वाली है तो अरे हमारे साथ क्या करते हो ना? அந்த ரோட் வந்து பிரேசன் انا குளத்தனுடைய வான்பாய் தண்ணிக்குரிய சம்பந்தீகரண கமிட்டி கர சபாபதி கர்த்தீபன் மெத்துமா ඒවගේම மன்னார் මහ මුලතියු දිස්ත්‍රික් සම්බන්ධීතුමා ඒවගේම ගරු පාර්ලිමේන්තු மந்திரிவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ திரிபன் அவர்களையும் அதே நேரம் மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களின் மஸ்தான் அவர்களையும் அதே நேரம் இந்த அமர்வு அமைச்சராக நடைபெற்றிருந்தது. ஐந்தாவது கட்டத்துக்குரிய தற்பொழுது அது குமெண்ட் சொசைட்டி அது குமெண்ட் சொசைட்டி அப்போ ஒரு 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 மில்லியன் பில்லியன் ஆயில கடந்த டிசம்பர்ல இருந்தது ஜனவரியில பேமெண்ட் இல்லை நான் அபிவிருத்திக்குழு கூட்டத்தில் ஒரு முடிவு எடுப்பேன் குளம் தாலி குளம் என்றால் தாலி குளம் மக்கள் தான் அந்த முன்னுரிமை அவங்களுக்கு வயசு அதனோட அவர்கள் அந்த உற்பத்தியை செய்தாகவும் அதே நேரம் இதர அமைப்பும் அழைக்கப்பட்ட விடயங்களின் அது விடயங்கள் ஒவ்வொரு கொடுக்கப்பட்ட விடயங்களை தருகின்ற நிகழ்வு இடம் தடுப்பு நடவடிக்கைகள் என்ற வகையிலே ஒதுக்கீட்டிலே ஒதுக்கப்பட்ட திட்டங்களும் அதே போல் மத்திய அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டிலே ஒதுக்கப்பட்ட திட்டங்களும் மீளாய்வு செய்யப்பட்டன. இந்த வருடத்திற்கான வேலை திட்டங்கள் பொதுவாக குறிக்கப்பட்ட அளவிலே முன்னேற்ற நிலைமையிலே காணப்படுவதுடன் பல வேலை திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்த செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. பொதுவாக வாரி சௌபாய்க்கா உட்பட வீதி அபிவிருத்தி சம்பந்தமான திட்டங்கள் ஏனைய ஐ ப்ராஜெக்ட் போன்ற திட்டங்கள் தற்போது நல்ல முறையிலே முன்னெடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதைவிட மக்களுக்கான வீடமைப்பு திட்டங்கள் ஏற்கனவே கைவிடப்பட்டிருக்கின்ற வீடுகளை வீடு அற்றவர்களுக்கு பயனளித்தல் பொதுவாக மக்களுக்கு காணப்படுகின்ற காணி பிரச்சனைகள் அதே போல் விவசாயிகளுக்கு காணப்படுகின்ற விதை நெல் விதை உளுந்து சம்பந்தமான பிரச்சனைகள் இவற்றிற்கான தீர்வுகளும் இன்று காணப்பட்டது. அதைவிட விசேடமாக கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் ஆராயப்பட்டன. கல்வித்துறையிலே காணப்படுகின்ற வெற்றிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை மாகாண சபை முன்னெடுத்து வருகின்றது. அதேபோல் சுகாதாரத்துறையிலே காணப்படுகின்ற பிரச்சனைகளிலே மிக முக்கியமாக மருத்துவர்களுடைய வெற்றிடம் சம்பந்தமாக இங்கு ஆராயப்பட்டது. இது சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் பல முறை அமைச்சிலே கலந்துரையாடி இருக்கின்றோம். தொடர்ந்து நான் சுகாதார அமைச்சரோடு இது சம்பந்தமாக கலந்துரையாட உள்ளேன். சுகாதார வைத்தியசாலைகளினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் சம்பந்தமாக ஏற்கனவே எங்களுக்கு நிதி ஒதுக்கீடுகள் கிடைத்திருக்கின்றது. அவற்றினூடாக அவற்றை நாங்கள் மேம்படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தற்போது ஆரம்ப சுகாதார நிலையங்களை புனரமைப்பதற்காக 500 மில்லியன் வடமாகாண சபைக்கு கிடைத்துள்ளது. அவற்றினூடாக அவற்றை நாங்கள் மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். இதேபோல் வீதி அபிவிருத்தி உள்ளூர் வீதிகளை அபிவிருத்தி செய்தல் பாடசாலைகளை அபிவிருத்தி செய்தல் மைதானங்களை அபிவிருத்தி செய்தல் போன்ற விடயங்களும் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றது. நீர்த்தேக்கங்கள் பேராறு நீர்த்தேக்கம் தற்போது அதன் விஸ்தரிப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனூடாக மேலதிகமாக செட்டிக்குளம் நெடுங்கணி போன்ற இடங்களுக்கான நீர் விஸ்தரிப்பு திட்டங்களும் நடைமுறையில் இடப்பட்டிருக்கின்றன. இதைவிட மேலதிகமாக நாங்கள் தற்போது மத்திய அரசிடமிருந்து மேலதிகமான நிதிகளை மாகாண அரசுக்கு கோரியிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே மேலதிகமாக நீர்த்தேக்கங்களை அமைப்பதற்கான நிதியும் கிடைக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் அளவில் அதற்கான நிதி ஒதுக்கீடு எங்களுக்கு கிடைக்கும். அதைவிட விசேடமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான வீடுகளை அமைப்பதற்கு 100 வீடுகளை அமைப்பதற்கு 100 மில்லியனை மாகாண சபை ஒதுக்கி தருவதாக திரைசேரி அனுமதி தந்துள்ளது. அதனூடாக மிகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வீடுகளை மாகாண சபை நேரடியாக அமைத்து கொடுப்பதற்கான செயல்பாடை முன்னெடுக்க இருக்கின்றது. இதுபோல பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் இந்த கூட்டத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களோடும் பாராளுமன்ற இணைத்தலைவர் கௌரவ திலீபன் அவர்களுடைய அனுசரணையோடும் மிக ஆழமாக ஆய்வு செய்து அவை சம்பந்தமான திருப்திகரமான ஒரு முன்னேற்றத்தை பார்வையிடக்கூடியதாக இருந்தது. தொடர்ந்து வரும் காலங்களிலே மீண்டும் இவைகளை நாங்கள் ஆய்வு செய்யக்கூடியதாக இருக்கும். கோவிட் பரம்பல் இப்போது உண்மையாக வடமாகாணத்திலே கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. நேற்று அறிக்கையின்படி தொடர்ந்து பரவாமல் இருப்பதற்கான சகல நடவடிக்கைகளும் ஏற்கனவே எல்லா மாவட்டங்களிலும் அரசாங்க அதிபர்களின் தலைமையிலே கூட்டங்கள் நடைபெற்று அது சம்பந்தமான மீளாய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. நேற்று மாகாண சுகாதார திணைக்களத்திற்கு நான் வழங்க வேண்டிய அறிவுறுத்தல்களை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றேன். நாளை என்னுடைய தலைமையிலே மீண்டும் இது சம்பந்தமான மீளாய்வு கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. இதற்கான கடுமையான அறிவுறுத்தல்களும் இவற்றை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும்படியும் நான் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளேன். Even though I have given the instruction to the health authorities as well as all relevant department to have a close monitoring on the situation, already the respective GS and the health authorities having a meeting to review the situation. Even though I have contacted the health authorities and the security forces to monitor the situation closely, tomorrow morning we are going to have again the review meeting about the COVID situation and make the announcement to all civilians to follow the guidelines strictly, otherwise the authorities will take legal actions against the people who are violating the health guidelines. Especially we are requesting the religious people to limit the crowds in their covils and the temples and common places, and while they are traveling to follow the guidelines, and while they are gathering follow the guidelines, because they had to see the situation should be serious when we are not in a position to manage the situation. This is a request from the public. We ask them to coordinate with us.